Hi friends, welcome to Classy Beauty Beach. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா oil bath எடுத்துக்கறத பத்தி தான் பார்க்க போறோம். oil bath எடுத்துக்கறதும் அதோட யூசஸும் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நீங்க மறக்காம subscribe பண்ணுங்க. வீடியோ skip பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மூணு பொருட்கள் வச்சு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய், சாதம் வடிச்ச தண்ணி, காத்திகா சீகக்காய் பவுடர் இந்த மூணு பொருட்கள் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வாங்க இதோட யூசஸ் என்னங்கறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெயோட யூசஸ் என்னலாங்கறத பார்க்கலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுனால நம்ம பாடி ஹீட் எல்லாம் கம்மியாகும். அப்படி கம்மியாகிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும். அப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நம்மளோட தலைமுடியோட வேர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதனால நம்மளோட ஹேர் growth ஆக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேரும் நல்ல growth ஆகும். இந்த ஆயில் ஸ்கின்னுக்கு கூட அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றதுனால உங்களோட ஸ்கின் க்ளோவா இருக்கும், ஷைனிங்காவும் இருக்கும். இந்த ஆயில் உங்க ஹேருக்கு ரொம்ப கண்டிஷன்டா இருக்கும். ஹேர் ஸ்மூத் அண்ட் சில்கியாவும் இருக்கும். நல்லெண்ணெய் நம்ம ஹேர்ல சும்மா அப்ளை பண்றதை விட டபுள் பாயில் மெத்தட்ல அப்ளை பண்ணா இன்னும் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அது பெஸ்டான ரிசல்ட்டையே உங்களுக்கு கொடுக்கும். நல்லெண்ணெயோட யூசஸ் என்னலாங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து சாதம் வடிச்ச தண்ணியோட யூசஸ் என்னலாங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம சாதம் வடிச்ச தண்ணியோட யூசஸ் என்னலாங்கிறத பார்க்கலாம். வாங்க சாதம் வடிச்ச தண்ணியில அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் கார்போஹைட்ரேட்ஸும் நிறைய இருக்கு. சோ நம்ம முடி க்ரோத் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தண்ணி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது, டேண்ட்ரஃபும் வராது, ஹேர் ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கும், ஹேர் டேமேஜும் ஆகாம இருக்கும். சோ நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சாதம் அடிச்ச தண்ணி நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. சோ நீங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம், தைரியமா யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இப்ப நம்ம காத்திகா சீகக்காய் பவுடரோட யூசஸ் என்னலாம்னு பார்க்கலாம். வாங்க ஷாம்பூ யூஸ் பண்றதை விட இது உங்க ஹேருக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். காத்திகா சீகக்காய் பவுடர் யூஸ் பண்றது உங்க ஹேருக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். இதுல இயற்கையான மூலிகை மருந்து தான் சேர்த்திருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரை எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஷாம்புவை விட இது ஹேருக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதனால நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு இது பிடிக்காட்டி நீங்க என்ன அவைலபிளா யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணி பாருங்க. ஒரிஜினலான சீகக்காய் கூட கடையில அவைலபிளா இருக்கு. நான் சின்ன வயசுல இதுதான் யூஸ் பண்றதுனால நான் இந்த வீடியோக்கும் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க, இல்லாட்டி ஒரிஜினல் சீகக்காய் கூட யூஸ் பண்ணி பாருங்க. இனி நான் என்ன அப்ளை பண்ண போறேன் ஹேருக்கு, என்ன அப்ளை பண்ணிட்டு இதுவும் சாதம் வடிச்ச கஞ்சியும் எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு காணிக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க முடிக்கு தேவையான அளவுக்கு சாதம் வடிச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். கூட ரெண்டு பாக்கெட் காத்திகா சீகக்காய் பவுடர் போட போறேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன், போட்ட வர மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்களால மிக்ஸ் பண்ண முடியாட்டி நீங்க கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகும். இப்ப வந்து நான் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டு பாக்கெட் போடனால அவ்வளோவா மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ கையை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் அந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பதத்துக்கு வரணும். அது வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படியெல்லாம் டவுட் வேண்டாம். எப்படி நீங்கள் ஷாம்பு நார்மலாக அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சும்மா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேரை பார்க்கவே. இனி நான் போய் குளிச்சுட்டு வந்து காணிக்கிறேன். நான் என்ன அப்ளை பண்ணி கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் போய் குளிச்சுட்டு வந்து என் ஹேர் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஹேர்
வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக என் ஹேர் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குது. ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது. நீங்களே பாருங்கள் என் ஹேர் எவ்வளோ சில்கியாக இருக்குது. நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேருக்கு இது ரொம்பவே நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு உடனே கோம் பண்ணாதீங்க. கோம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அப்படி கோம் பண்ணாதீங்க. ஹேர் ட்ரை ஆனதும் கோம் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ஃபால் ஆகாது. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுற அன்னைக்கு கோம்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கோம்பை வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது அந்த கோம்பில் இருக்க டேண்ட்ரஃபும் டஸ்ட்டும் திரும்பவும் உங்கள் ஹேர்லேயே ஒட்டிக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு யூஸே இல்லாமல் போயிடும். அதனால கோம்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஆயில் பாத் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸும் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியம். ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.